இந்தியா மதசார்பற்ற நாடாக இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் பாஜக செயல்பட்டு வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். பீமா கோரேகான் கெல்கார் பரிஷத் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள எழுத்தாளர் ஆனந்த் டெல்டும்டே உட்பட 16 பேரையும் விடுதலை செய்ய கோரும் புத்தகம் வெளியிட்ட நிகழ்ச்சி சென்னை தி நகரில் நடைபெற்றது. பீமா கோரேகான் அரசியல் சிறைப்பட்டோர் விடுதலை குழு சார்பில் வெளியான புத்தகத்தை சேகு தமிழரசன் வெளியிட டி ராஜா பெற்றுக்கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய டி ராஜா ஆட்சியாளர்களை விமர்சித்தால் தேச விரோதி பட்டம் சூட்டப்படுவதாக குற்றம் சாட்டினார். இந்திய அரசு ஒரு மக்கள் நல அரசாக இருப்பது கூட, இந்திய அரசு ஒரு மதச்சார்பற்ற அரசாக இருப்பது கூட என்று செயல்பட தொடங்கியிருக்கிறார். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு உழைக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக, சாதாரண மக்களுக்கு எதிராக அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன. இன்னைக்கு அதற்காகத்தான் இன்னைக்கு வந்து சனாதன சன்சார் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு அவர்கள்தான் இதை முன்னின்று நடத்துகிறார்கள். இன்னைக்கு நம்முடைய மேதகு ஆளுநர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள், சனாதன தர்மத்தை கொண்டு வருவதுதான் தமிழகத்தை வாழ்விக்கும் என்று நம்முடைய ஆளுநர் அவர்கள் இன்று பேசியிருக்கிறார். நாம் எங்கே இருந்து எங்கே வந்திருக்கிறோம் என்பதை உற்று பார்க்க வேண்டும். அப்படி ஒரு மாநில ஆளுநரே அப்படி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் என்று சொன்னால் நம்முடைய ஜனநாயகத்தினுடைய எதிர்காலம் என்ன? இந்திய நாட்டினுடைய மற்ற சனாதன தர்மத்திற்கினுடைய விளிம்புக்கு அருகே வெளியே நிற்கின்ற மக்களுடைய எதிர்காலம் என்ன? இவர்கள் எப்படி ஜனநாயகத்தையும் சுதந்திரத்தையும் மனித உரிமைகளையும் பேணி பாதுகாக்க முடியும் என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. வலதுசாரிகள் இந்தியாவின் வரலாற்றை மாற்றி எழுத பார்க்கிறார்கள் எனவும் தலைவர்கள் விமர்சனம் செய்தனர். சனாதான அரசை உருவாக்க ஆளும் பாஜக முயற்சிக்கிறது எனவும் இதனை எதிர்த்து அனைவரும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என்றும் அவர்கள் அழைப்பு விடுத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.